இப்போ கேரளா வயநாட்டில் பயங்கரமான வெள்ளம் போயிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தினால நிறைய மக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மக்கள் அவங்களோட உயிர் இழந்திருக்காங்க. இன்னும் நிறைய மக்கள் அவங்களோட உடைமைகள் இழந்திருக்காங்க. நிறைய மக்கள் இதில் காயமடைஞ்சதாக சொல்லப்படுது. இந்தியாவில் உள்ள எல்லா பாட்டில இருந்தும் கேரளாவுக்கு உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கு. எல்லா மக்களும் தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கேரளா மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா திரும்பியும் தன்னோட பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டில இருந்தும் கேரளா மக்களுக்காக உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இந்த மக்களுக்காக பண உதவி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நடிகர் கமல் 25 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காரு. நம்ம சூர்யா 25 லட்சம் கொடுத்துருக்காரு. கார்த்தி அவர்கள் 15 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஜோதிகா அவர்கள் 10 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சூர்யா அவர்களோட குடும்பம் மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. நடிகர் விக்ரம் 20 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காரு. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இந்த வெள்ளத்துக்கு 20 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் 10 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கு தமிழ் நடிகர்கள் நடிகைகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ மலையாள நடிகர்கள் நடிகைகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். நடிகர் மோகன்லால் 3 கோடி கொடுத்துருக்காரு. மம்முட்டி அவர்கள் 20 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காரு. துல்கர் சல்மான் 15 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காரு. நஸ்ரியா மற்றும் ஃபஹத் ஃபாசில் இந்த வெள்ளத்துக்காக 25 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. இந்த வயநாடு வெள்ளன்றது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒழிக்கிருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்காக ஏதாவது உதவி செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இந்த மக்கள் எல்லாரும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.